நமஸ்காரம். என் பேர் சங்கர். என்னுடைய மனைவி தீபா. நான் சேலமில் செந்தில் பைப், செந்தில் பிளாஸ்டிக்ஸ், மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸுங்கிற ஒரு கன்சர்னுடைய எம்டி. நம்ம ஒரு 30 வருஷமாக பிஸ்னஸ் ரன் பண்ணி வந்துட்டுருக்குறோம். எங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கு, ட்ரேடிங்கு, ஸோ இது மாதிரி வேரியபிள் டைப் ஆஃப் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறோம். ஆல்சோ ஐ எம் ஹேவிங் பில்டர்ஸ் கூட. நாங்கள் பில்டிங் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன லெவலில், இந்த நேம் ஆஃப் சிவமணி பில்டர்ஸுங்கிற பேரில் நான் பில்டர்ஸ் கூட நான் வச்சுருக்கிறேன். ஸோ நாங்கள் சின்ன சின்ன வீடுங்களாம் கூட கட்டி விற்றுருக்கோம். அது அந்த வகையில் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பில்டிங்கிறது வந்து எனக்கு அரவுண்ட் ஒரு 30+ இயர் எனக்கு வந்து என்னுடைய பரிச்சயம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய வீடு, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரமிசஸ் வந்து என்னுடைய வீட்டுக்காக நான் வச்சுருக்கிறது. இந்த சைட்டு, இந்த சைட் அரவுண்ட் ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் சைட் இருக்கும். இதில் ஒரு 4,500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஏரியாவில் நாங்கள் வீடு பண்ணுறோம் இங்கே. ஸோ இது வீடு பண்ணும்போது இனிஷியலாக நாங்கள் என்ன, நான் எப்பயும் போல் எனக்கு கொஞ்சம் எப்பயுமே ஆர்வம் ஜாஸ்தி பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில், லைக் ஹாபியாக கூட பண்ணுவேன். நிறைய ஆர்கிடெக்டு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர்லாம் நாங்கள் கனெக்ஷனில் வச்சுருக்குறோம். ஐ ஹாவ் ஓன் டீம் ஆல்சோ, கார்பெண்டர், ப்ளம்பர், இதெல்லாம் நாங்கள் ஓன் டீம் கூட வச்சுருக்குறோம். ஸோ நான் அந்த தைரியத்தில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி லே அவுட் பண்ணி பில்டிங்கே ஸ்டார்ட் பண்ணி அரவுண்ட் 1 ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலுக்கு எங்களுக்கு ப்ராடக்ட் இதே வந்துருச்சு. இதுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு வந்து நான் நிற்கும்போது தான் ஃபீல் பண்ணேன், இல்லை இது நான் நினச்ச மாதிரி ஒரு சின்ன விஷயமா இல்லை, இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் இது ஒரு பெட்டர் ஹேண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணி. அப்போ நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஃபேஸ்புக்கில் ரே ஆர்கிடெக்ட் மிஸ்டர் ரங்கராஜ் எனக்கு கனெக்ட் ஆனார். ஸோ ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகி நான் என்கொயரி போட்டேன், அவர் எனக்கு நேரில் வந்தார், ஒரு டைம் விசிட் பண்ணார். அவங்க எங்களுக்கு எல்லாமே நம்ம லேஅவுட்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பண்ணித்தரேன்னு நாங்கள் மேக் சம் டீல். அப்போது நான் அவர்கிட்ட சொன்னது ஒரு விஷயந்தான், ஓப்பனாக சொன்னது, சார் ஐ எம் ஹேவிங் நாலேஜ் அரவுண்டு 30+ இயர், எனக்கு இந்த பில்டிங் வந்து நான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லா இடத்துலையும் நெட்ஒர்க் இருக்குது, நான் எல்லாமே நானே ஓனாகவே கார்பெண்டரை வச்சு நான் பண்ண முடியும். பட் நான் உங்கள்கிட்ட பியாண்ட் தட்டு நீங்கள் எனக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி, எங்கள் ஃபேமிலி எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட அந்த லுக், அந்த டிசைன் வந்து எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா நான் உங்கள் பின்னாடி வருவேன். இல்லைன்னா நான் எனக்கு வந்து ஓன் டீம் இருக்குது, நான் அதை வச்சு கூட பண்ணிக்குவேன். அதான் அவர்கிட்ட நான் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை. அப்போ எனக்கு ஒரு அன்அவாய்டபிள், இது வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது, இந்த டிசைன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா வி கேன் மேக் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் எங்களுக்கு ஒரு டிசைன் ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. மேபி ஒரு பேசிட்டு போயிட்டு வித்தின் 2 ஆர் 3 வீக்கில் எனக்கு வந்து ஒரு டிசைன் அமுச்சுட்டார், ஒரு லேஅவுட் மாதிரி சின்ன 2-3 இது அமுச்சார். ஸோ நான் அப்போ தான் நினச்சேன், இல்லை நம்ம 30 வருஷம் பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி கொஞ்சம் மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரங்கராஜ் எனக்கு அப்படி உள்ளார வந்தார் என்னுடைய சைட்டில். ஸோ அவருடைய டிசைன் பார்த்துட்டு அங்கே நோ செகண்ட் சாய்ஸ், செகண்ட் தாட், அவ்வளோதான். அவர் எப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாரோ, ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன சாய்ஸ் கொடுத்தாரோ அதான் இன்றைக்கி வரைக்கும் ஃபைனல் டிசிஷனாக இருக்குது. அதில் செகண்ட் தாட்டு, தேர்ட் டிசைனு அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் அங்கே இல்லை. ஸோ அதனால் அதிலேருந்து நாங்கள் அப்படியே இன்டீரியருக்கும் அவர்கிட்ட பண்ணுறதுக்கு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவர் அதே மாதிரி இன்டீரியரில் அவர் என்ன கொடுத்தாரோ இன்றைக்கு வரைக்கும் டில் டே நாங்கள் என்ன தான் என்னுடைய மூலையை நான் சேலஞ்சிங்காகவே எடுத்துக்கிட்டு அவரை எப்படியாவது நம்ம மாற்றி வேறு ஏதாவது கான்செப்ட் கொண்டு வரலான்னு பண்ணால் கூட அவருடைய கான்செப்ட் முன்னாடி என்னுடைய மூளை ஜெயிக்கலை. ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் ரங்கராஜ் வந்து இங்கே ஒரு எங்கள் ஃபேமிலியில் இப்போ ஒரு எங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் ஒரு பார்ட் ஆகிட்டார். அவரை நான் எந்த இடத்துலையும் தவிர்க்க முடியாது, நான் எப்படி மெயின் டோரை தவிர்க்க முடியாதோ, நான் எப்படி இந்த வாலை தவிர்க்க முடியாது, அது மாதிரி ரே ஆர்கிடெக்டோட டிசைனை நான் தவிர்க்க முடியாது அப்படி வந்து நான் சிக்கிட்டேன்னு வச்சிங்களேன். அவர் ரொம்ப ஒரு சூனியக்காரர்னே சொல்லிக்கலாம். அவர் ஏதோ சூனியம்லாம் பண்ணுறாராட்டிருக்குது, எங்களால் அவரை தாண்டி போகவே முடியல. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது நான் எதுவும் முகஸ்துதிக்கெலாம் சொல்லலை. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹானஸ்டாக என்னுடைய ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், அவருடைய அந்த க்ரியேட்டிவிட்டி, அவங்க கொடுத்த அந்த டிசைன், அந்த கான்செப்ட், மாற்றி யோசிக்கிறதுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. இது இருந்தால் போதும், இது பண்ணாமல் இதுவே பிரம்மாண்டம். அப்போ மாற்றி யோசிக்க ஒன்றும் வேலையில்லைப்பா, அவரை நாங்கள் தவிர்க்கவே முடியாது, அவரை வச்சு தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இப்போ நாங்கள் வந்து
டீல் ஆகிருக்கிறோம். ஸோ அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு அப்ரோச்சும் இருந்தது அவங்கக்கிட்ட. டிசைன்ஸ் எங்களுக்கு என்ன வேணுமோ, அது என்ன தேவையோ, எங்களுடைய பேசிக் நீட் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக கேர் பண்ணி அந்த டிசைனில் கொண்டு வந்துக்கிறாங்க. பட் அதில் வந்து ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப மோசக்காரர் சார். அவர் மோசம்னா மோசம் அப்படியே என்னை மோசம் பண்ணிட்டார். எப்படி மோசம் பண்ணிட்டார்னா, நான் எப்படியாவது ஏதாவது அதில் கொஞ்சம் காசு மிச்சமெல்லாம் எங்கே போனாலும் சரி அவர் என்னை ஏமாத்திடுறாரு. நான் என்ன யோசித்தாலும் அங்கே மாற்றவெல்லாம் முடியாது, இதுதான் பண்ணணும்னு. அவர் ஒரு சூனியக்காரர் மோசக்காரர், என்னை சூனியை வச்சு என்னை ஏமாத்துறாரு. மீன்ஸ் எங்கள் ஃபேமிலி வந்து அவருடைய டிசைனை தாண்டி நான் இந்தாண்ட ஒரு படி வச்சா கூட என்னை அப்படியே தூக்கிட்டு வந்து உளரப்பட்டுறாங்க. நான் வேறு எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். ஸோ அந்தளவுக்கு ஹி அட்ராக்ட் வித் ஹிஸ் நாலேஜ், அவருடைய குவாலிட்டி. அதே மாதிரி அவர் அவங்க மேபி அவங்க பட்ஜெட்டில் கொஞ்சம் நீங்கள் வந்து நீங்கள் சும்மா உட்காந்து பேப்பர் ஒர்க் பண்ணால் அவங்கள வந்து பட்ஜெட்டில் என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம். ரியாலிட்டிக்கு வரும்போது தெரியும், எஸ் இட் ஷுட் பி, அது அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ அதனால் சும்மா பேப்பரில் வச்சுட்டு பட்ஜெட் பார்த்துக்கிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது அந்த மாதிரி நடக்கலை. இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய விஷயம் அவங்க பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அவங்க ப்ராடக்ட்டு இன்னும் நம்ம வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், வி ஆர் நாட் கோயிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ரே ஆர்கிடெக்ட்டுங்கிறவர் வந்து கண்டிப்பாக என்னுடைய கற்பனைக்கு ஒரு நிஜ உருவம் கொடுத்துருக்காருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்னுடைய கற்பனை இல்லை, என்னுடைய மொத்த ஃபேமிலியோட விருப்பம், மொத்த ஃபேமிலியோட அவங்களுடைய எதிர்பார்ப்பு, மொத்த ஃபேமிலியோட எதிர்பார்ப்பு. எங்களுடைய பசங்க இருக்காங்க ரெண்டு பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அந்த யங்ஸ்டர்ஸ்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களுடைய எதிர்பார்ப்பு, நான் பிஸ்னஸ் மேன் என்னுடைய எதிர்பார்ப்பு, எல்லா இடத்தையும் மீட் அவுட் பண்ணி அவங்க வந்து அதை அழகாக டிசைன் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ எங்களுக்கு ரியா ஆர்கிடெக்ட் விட்டால் வேறு சாய்ஸ் இல்லை, அப்படி தான் சொல்லலாம்.